ஏன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸாக போகிறேன்னு கேட்காதீங்க. கிட்டத்தட்ட அது 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அடிச்சு தாது மூக்குள்ள ஏதாவது தூசி போயிட்டாலே அன்னைக்கு நாளே ஒழிஞ்சுது. நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அந்த டைமில் இது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணும். இது எப்படின்னா ஒரு சாதா பாட்டில் மாதிரி இருக்கா, இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்குற மாதிரி ஒரு பதத்தில் சுடுத்தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்காரனே வந்து ஒரு பேக்கெட் கொடுப்பான். இது ஒன்றும் கிடையாது, உப்பு. உங்கள் வீட்டில் இருக்க உப்பையை யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமாக இருக்கணும், கல்லு கல்லு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை கட் பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டுட்டு நல்லா கலக்கி இதை வந்து நீங்கள் மேலே முடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுப்பாங்க. இது வந்து நம்மள மாதிரி அடல்ட்டுக்கு, இது வந்து சின்ன பசங்களுக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கேரன் ஒரு இப்போ ஒன்றும் வளரில் பூ விட்டுருச்சு, விட்டுத்தரேன் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து கீழே அஃபிலியேட் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? தேவைன்னா மட்டும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டு வாயை திறந்துக்கணும். அப்படியே இந்த பக்கத்தில் இந்த பக்கம் கழுவி எடுத்துடும். ஸோ இப்போ கரண்ட்டு வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வேறு லெவலாக ஒர்க் ஆகும்.